ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், சவுத் ஆப்பிரிக்கா டி ட்வெண்ட்டி லீக் தான். நேற்று ஜோபர்க் ஜெயிச்சிட்டாங்களே, பேசலாம்னா எப்படி? எஸ் ஜோபர்க் பெட் எம்ஐ கேப்டவுன் அண்ட் லாஸ்ட் லீக் மேட்ச் ஜோபர்க்கு. பேக் டு பேக் மேட்ச் வரேன், டயர்டாக இருந்திருப்பாங்க. ஏன்னா முந்தானத்து ஒரு மேட்ச் சன்ரைசர்ஸ் கிட்டே ஜெயித்தாங்க வாண்டரர்ஸில். நேற்று ஒரு மேட்ச் 40 ஓவர்ஸ் இன் ஃபீல்ட் பேக் டு பேக். ஃபிட்னஸ் லெவல் வெர் டெஸ்டட் வெரி குட். மும்பை இண்டியன்ஸ் சாரி எம்ஐ கேப்டவுன் தே ஒன் த டாஸ் ஃபீல்டிங் எடுத்துக்கிறேன்னாங்க. 34-3 குட் டெசிஷன். பிகாஸ் அவங்க போலர் பாருங்கள், ஜோஃப்ரா ஆர்ச்சர், சாம் கரன், ரபாடா, ராஷித் கான் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் போலர்ஸ் எம்ஐ கேப்டவுன்ட்ட இருந்தது. 34-3 பொதுவாகவே ஃபேப் டு ப்ளஸியோ ரீசன்ட் ட்ரிக்ஸும் சீக்கிரம் அவுட் ஆகிட்டாங்கன்னா 100, 110, 120 இப்படி தான் எடுத்துருந்தாங்க இந்த ஹோல் டோர்னமெண்ட்டில். பட் நேற்று இஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அது என்னமோ தெரில, சிஎஸ்கே வர்ற எம்ஐ மேட்ச் எவ்வளோ டஃபாக ஆகுமோ, விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு. ஏன்னா ஜிஎஸ்கே பிளேயரு லூயிஸ் டு ப்ளாய் ஃபண்டாஸ்டிக் ஃபைண்ட், லெஃப்ட் ஹேண்டர் வேறு எலிகண்ட்டு, அவர் ஸ்டடி பண்ணிட்டார். 4th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 46 ரன்னு, 5th விக்கெட் பார்ட்னர்ஷிப் 33 ரன்னு, 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப் அது ஒரு 43 ரன்னு ஸ்டெடியாக அந்த பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டு தாங்க இவரும் பர்ஃபார்ம் பண்ணார். 81 of 48 பால்ஸ், 11 for 1 6, 168.75 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடித்தார் டு ப்ளாய். இவ்வளோக்கும் இந்த சோ கால்டு ஸ்ட்ராங் போலிங் கிட்ட உலகத்தில் இவங்கெல்லாம் பெஸ்ட் போலர்ஸ். ஜோப்ரா ஆர்ச்சர் ஆகட்டும், சாம் கரன், ரபாடா, ராஷித் கான் நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் அடி உழுந்தது. மேத்யூ வேட் ஒரு கேமியோ ஒன்று அடிச்சுட்டு போயிட்டார், அது ரொம்ப முக்கியம். 18 balls for 40, 222 ஸ்ட்ரைக் ரேட்டு சி. அண்ட் ரபாடாவுக்கு விக்கெட் கிடைக்கல, ராஷித் கானுக்கு விக்கெட் கிடைக்கல. தே ஆர் பிலி த பெஸ்ட் போலர் ஃபார் தர் கண்ட்ரிஸ். 7 ஓவர் போட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, கிட்டத்தட்ட எவ்வளோ 67-69 ரன் கொடுத்தாங்க, பட் நோ விக்கெட் அட்டால். ஜோப்ரா ஆர்ச்சருக்கு ரெண்டு விக்கெட் கிடச்சிது, சாம் கரனுக்கு ரெண்டு விக்கெட் கிடச்சிது. விக்கெட் ரெண்டு கிடச்சிது, பட் முக்கியமான பிளேயர் அவுட் பண்ண முடியல. லூயிஸ் டு ப்ளோயா வெரி டெய்ல் அண்ட் அவுட் பண்ணினா போகுது. ஸோ ஈ டுக் த ஸ்கோர் டு 189. தட்ஸ் அ ஹியூஜ் சேஸ் டாஸ்க், 189 for 6 டு சேஸ் சாலிட் ஓப்பனிங்கை தான் தான் பண்ண முடியும். பட் சேஸ் ஆகும்போது விக்கெட்ஸ் வேர் ஃபாலோயிங் ரெகுலர்லி. ஃபேப் டபிள்யூஸோட கேப்டன்சி, செட்டிங் த ஃபீல்டு, போலிங் சேஞ்ச் ஆகட்டும், எந்தர்லேருந்து யார் பண்ணும், எந்தர்லேருந்து ஸ்டார்டிங்காக ஒரு லெஃப்ட் ஹவுன் ஸ்பின்னர் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணார் கைல் சிமன்ஸை அட்டாக் போலிங்கு பவர் பிளேலேயே. அவர் 3 விக்கெட் எடுத்துட்டார், 3 for 23. தென் மகேஷ் தீக்ஷனா குவாலிட்டி போலர், வி நோ தட், ஈ டுக் 2 for 16. அப்புறம் ஜெரால்ட் கொட்ஸி, அவர் தான் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர் இந்த ஹோல் டோர்னமெண்ட் ஆஸ் அ போலர். நான் எப்போ சொன்ன போலர் வில் நியூ டோர்னமெண்ட். இது பாருங்கள், 3 for 27, 3 விக்கெட் எடுத்தால் ரெண்டு பேரும் போல்டு, கிளீன் போல்டு. அண்ட் டொனாவன் ஃபெரேரோ, அவரும் நேற்று கொஞ்சம் ஸ்கோர் பண்ணார், 19 of 18 balls, 2 6 அடித்தார் அண்ட் 1 விக்கெட் வேறு எடுத்தார். பட் தே குடன் சேஸ் அட் ஆல் அண்ட் 117 ஆல் அவுட் ஆகிட்டாங்க எம்ஐ கேப்டவுன். 82 for 4 வந்து 113 ஆல் அவுட்டு, 6 விக்கெட் உந்துச்சு 31 ரனில் அண்ட் 1 by 74 runs. யூனோ கன்வின்சிங் விக்டரி ஃபார் ஜோன்ஸ்பர்க் சூப்பர் கிங்ஸ் பிஃபோர் கோயிங் இன் டு தி செமிஃபைனல். இப்போது ஜிஎஸ்கேக்கு செமிஃபைனல் தேர்ஸ்டே இருக்குது, யார் அவங்க கூட விளையாடுவான்னு டிசிஷன் ஆகலை. ஏன்னா இன்னொரு மேட்ச் இருக்குது, அதில் டிசைட் ஆகும். மோஸ்ட் ப்ராப்ளி பால் ராயல்ஸ் இல்லைன்னா டர்பன் சூப்பர் ஜெயின், ரெண்டில் தான் யாராவது ஒருத்தர் வருவாங்க. ஏன்னா பிரிட்டோரியா கேபிட்டல் குவாலிஃபைட்டாங்க, இன்னொரு செமிஃபைனல் ஆட போகிறாங்க. அண்ட் வெரி வெல் பிளேட் அண்ட் ராசி வெண்டர்சன் 20 ரன் அடித்தார் எம்ஐ கேப்டவுனுக்கு. டிம் டேவிட் அவர் ஒரு 17 தான் எடுக்க முடிஞ்சது, பிரேவிஸால் ஸ்கோர் பண்ண முடியல. இவங்களாக தான் இப்போ மும்பை இந்தியன்ஸுக்கு விளையாடி ஆகணும். ஆர்ச்சர் இந்த டீமில் இருக்கிறவங்க பாருங்கள், ஆர்ச்சர், டிம் டேவிடு, டேவல் பிரேவிஸ், தி சேம் டீம் இஸ் கோயிங் டு பிளே எம்ஐ ஆல்சோ. இந்த போலிங்கு இவ்வளோ திணறாங்க, தெரியல என்னாக போகுது. அது சே ஐபிஎல் வரும்போது அதை பார்த்துப்போம். அண்ட் எம்ஐ கேப்டவுன் 10 மேட்ச் விளையாடி 3 தான் ஜெயித்தாங்க. லாஸ்ட் ஐபிஎல் எப்படி லாஸ்ட் வந்தாங்க போன சீசன் மாதிரி இதுலேயே லாஸ்ட்டு இருக்கிற 6 டீம்லேயே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அண்ட் மோரலஸ் செமிஃபைனல் வந்து பால் ராயல் தான் வரும்னு நினைக்க பார்ப்போம் அது என்ன ஆகுதுன்னு. பேக் டு பேக் விளையாடி பேக் டு பேக் ஜெயிக்கிறது இஸ் அ பிக் திங். வாண்டரஸ் ஹோம் சப்போர்ட் வாஸ் தேர், தட் இஸ் ஆல்வேஸ் க்ரூஷியல். கம்ப்ளீட்டாக வெரி எல்லோ தான் எல்லா இடத்துல, எவ்ரிபடி வேறு சப்போர்ட்டிங் அண்ட் கன்வின்சிங் விக்டரி. அவ்வளோதான் சொல்லுவாங்க, ராஷித் கான் தான் அவங்க கேப்டன், அவ்வளோ தான். உடன் ஸ்பூன் கூட இல்லை அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அவங்களோட இந்த சீசன் முடிஞ்சு நெக்ஸ்ட் சீசன் தான் பண்ண போகிறாங்கன்னு வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. பவர் பிளேயில் இவன் தோ விக்கெட் விழுந்தாலும் டு ப்ளாய் வந்து அண்ட் மேத்யூ வாடி கீப்பிங் த மொமெண்டம். பவர் பிளேயில் 60 for 3 ஜேஎஸ்கே, வேற அவங்க பவர் பிளேயில் 38 for 3. அங்கேயே பாருங்கள் மேட்ச் டர்ன் ஆகிடுச்சு. வென் யூஆர் சேசிங் அ ஹியூஜ் ஸ்கோர் யூனிட் அ சாலிட் ஓப்பனிங், 6 over 50 அடிக்கணும், அவங்களால முடியல. அண்ட் டு ப்ளாய் பிளேட் ரியலி வெல். கைல் சைமன்ஸ் வேறு கடைசியில் வந்து அவர் ஒரு 11 ரன் அடித்தார், ஒரு 13 ரன் அனுமோ. ரைட், மொத்தத்தில் தான் உங்களுக்கு டக்குன்னு அப்டேட் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? இந்த ஆர்ச்சர் அண்ட் இந்த போலிங் அட்டாக் தான் இங்கே வந்து போட போகிறாங்க மும்பை இண்டியன்ஸுக்கு. என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆகும்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வெல் பிளேடு ஃபேப் டு ப்ளஸி அண்ட் கோ. இன்றைக்கி ஃபேப் ஸ்கோரே பண்ணல, டக்கு வேறு ஃபஸ்ட்டு பால்லையே எக்ஸ்ட்ரா கவரில் டைவ் வச்சு நல்லா கேட்ச், அது கேட்ச் பிடிச்சிட்டார். 0 for 1,
அப்புறம் 34 for 3 நூறில் சுரண்டுருவாங்க நினச்சாங்க எல்லாரும். பட் ஐ நோ தட் திஸ் பாய் இஸ் வெரி குட், லூயிஸ் டு ப்ளாய். அவருக்கு நேஷனல் லெவலில் இன்னும் சான்ஸ் கிடைக்கல. ஓ பட் போக போக யூல் சி லாட் ஆஃப் டு ப்ளாய் கம்ப்ளீட்டாக 15 for 1, 48 for 2, 48 for 3. இதுதான் எம்ஐ கேப்டனோட சேஸ் ரைட். வளர்ந்து போயிட்டுருக்கு, ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் இல்லை, சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.